Paraparapu Media செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் இரண்டு பகுதிகளில் ரஷ்யா இப்போது தாக்குதல்களை நடத்துகிறது. அவை உக்ரைனின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள். இந்த இரண்டு பகுதிகளில் ஒரு இடத்தில் ரஷ்யாவின் கை ஓங்குகிறது, மற்றொரு இடத்தில் உக்ரைன் இராணுவத்தின் கை ஓங்குகிறது. தெற்கு உக்ரைனில் கேர்சன் பிராந்தியத்தில் உக்ரைன் இராணுவம் நடத்தும் தாக்குதல்களால் ரஷ்ய இராணுவம் கைப்பற்றி வைத்திருந்த சில கிராமங்களை கைவிட்டு ரஷ்ய இராணுவம் பின்வாங்குகிறது. அதே நேரத்தில் கிழக்கு உக்ரைனில் லுகான்ஸ் பிராந்தியத்தில் லிசிசான்ஸ் நகருக்கு தெற்கே உள்ள சில கிராமங்களில் இருந்து உக்ரைன் இராணுவம் பின்வாங்கிவிட அந்த கிராமங்களை ரஷ்ய இராணுவம் கைப்பற்றியுள்ளது. இந்த காணொளியில் கிழக்கு உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். தெற்கு உக்ரைனில் நடப்பவற்றை மற்றொரு காணொளியில் பார்க்கலாம். கிழக்கு உக்ரைனில் உள்ள லுகான்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பெரிய நகரங்கள் இரண்டு. அவற்றில் ஒன்று செவரோடோனெட்ஸ், மற்றது லிசிசான்ஸ். கடந்த சில வாரங்களாகவே செவரோடோனெட்ஸ் நகரை கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்ய இராணுவம் முறங்கியுள்ளது. நகரின் சுமார் 95% பகுதிகளை ரஷ்ய இராணுவம் ஒரு வாரத்திற்கு முன்பே கைப்பற்றிவிட்டது. கடந்த ஒரு வார காலமாக உக்ரைனின் செவரோடோனெட்ஸ் நகரில் 5% பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய இராணுவம் கடுமையான யுத்தம் புரிகிறது. செவரோடோனெட்ஸ் யுத்தத்தில் ரஷ்ய இராணுவத்திற்கு மிக அதிகமான ஆட்சேதம் மற்றும் இராணுவ சாதன சேதம் ஏற்படுகிறது. இருந்த போதிலும் ரஷ்ய இராணுவம் மேலும் மேலும் துருப்புகளையும் இராணுவ சாதனங்களையும் அந்த போரில் இறக்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது சேதத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த கிடத்தை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்பது ரஷ்ய இராணுவத்தின் நோக்கமாக உள்ளது. உக்ரைன் இராணுவத்திற்கோ செவரோடோனெட்ஸ் நகரின் 5% பகுதிகளை மட்டும் வைத்துக் கொண்டு நகரின் 95% பகுதிகளை கைப்பற்றுவது சாத்தியமில்லை. இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் அங்கு யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். முடிந்தவரை கணிசமான அளவுக்கு ரஷ்ய இராணுவ துருப்புகள் மற்றும் இராணுவ சாதனங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவது அந்த காரணமாக இருக்கலாம். இது எதற்காக என்றால், செவரோடோனெட்ஸ் யுத்தத்தில் ரஷ்ய இராணுவம் தமது வலிமையான துருப்புகள் பலரை இழந்துள்ள நிலையில் இப்போது புதிது புதிதாக கொண்டு வரப்படும் துருப்புகள் காத்திருப்பு பட்டியலில் இருந்த துருப்புகள் தான். வலிமையான உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட இராணுவ பயிற்சி மற்றும் அனுபவம் என்பன காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு இருக்காது. காத்திருப்பு பட்டியலில் உள்ள ரஷ்ய துருப்புகள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் உக்ரைன் எல்லையில் ரஷ்யாவுக்குள்ளே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். செவரோடோனெட்ஸ்கில் ரஷ்ய இராணுவம் துருப்புக்களை இழக்க இழக்க எல்லைக்கு மறுபுறம் ரஷ்யாவுக்குள்ள காத்திருப்பு துருப்புகள் உக்ரைனுக்குள்ளே இறக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான இராணுவ சாதனங்களும் உக்ரைனுக்குள்ளே அனுப்பப்படுகின்றன. உக்ரைன் இராணுவத்திற்கு வலிமையான ரஷ்ய துருப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை விட காத்திருப்போர் பட்டியலில் உள்ள இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துவது மிக சுலபமானது. உக்ரைன் இராணுவத்திற்கும் சேதம் ஏற்படுகிறது. அவர்களும் துருப்புகளையும் இராணுவ சாதனங்களையும் இழக்கிறார்கள். அவர்கள் சொந்த மண்ணில் பாதுகாப்பான இடங்களில் இருந்து யுத்தம் புரிவதால் சேதம் குறைவு. ஏதோ ஒரு கட்டத்தில் செவரோடோனெட்ஸ் நகரம் 100% ரஷ்ய இராணுவத்தின் கைகளில் வீழ்ந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு முன் ரஷ்ய துருப்புகள் மற்றும் இராணுவ சாதனங்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உக்ரைன் இராணுவத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ரஷ்ய இராணுவ பலத்தை இங்கே குறைக்காவிட்டால் அந்த பலத்தை கொண்டு வேறு உக்ரைன் நகரங்களை தாக்க திட்டமிடும் ரஷ்ய இராணுவம். அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயமும் உள்ளது. அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகளால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட நீண்ட தூர வீச்சுள்ள பல்குளர் ராக்கெட் ஏவிகள் இன்னமும் உக்ரைனுக்குள் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டதாக தகவல் எதுவும் கிடையாது. அந்த ஆயுதங்கள் உக்ரைன் இராணுவத்தின் பாவனையில் வரும்போது அவை கிழக்கு உக்ரைனில் பயன்படுத்தப்படுமா அல்லது தெற்கு உக்ரைனில் பயன்படுத்தப்படுமா என்பது இன்னமும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த நீண்ட தூர வீச்சு கொண்ட ஆயுதங்கள் வந்து சேரும் வரை செவரோடோனெட்ஸில் 5% பகுதியை உக்ரைன் இராணுவம் தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறதவோ என்னவோ. இப்போது செவரோடோனெட்ஸ் நகரின் 5% பகுதிகளை கைப்பற்றாமல் அங்கு யுத்தம் புரியும் ரஷ்ய இராணுவம் அதே நேரத்தில் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள லிசிசான்ஸ் நகரின் தெற்கே உள்ள கிராமங்களை கைப்பற்ற தொடங்கியுள்ளது. ரஷ்ய இராணுவத்தால் 3 கிராமங்கள் கைப்பற்றப்பட்டதாக லுகான்ஸ் பிராந்தியத்தின் தலைமை இராணுவ நிர்வாகி அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது இங்கு மிக கடினமான சூழ்நிலை காணப்படுகிறது. இருந்த போதிலும் உக்ரைன் துருப்புகள் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்ய இராணுவத்திற்கு மிக கடுமையான சேதம் ஏற்படுத்தப்படுகிறது. இருந்த போதிலும் அவர்களது சூட்டு வலு மிக மிக அதிகமாக இருக்கிறது. உக்ரைன் இராணுவத்திற்கும் ரஷ்ய இராணுவத்திற்கும் உள்ள சூட்டு வலு 1:10 என்ற வீதத்தில் உள்ளது. இதற்கு காரணம் முன்னேறும் ரஷ்ய துருப்புகள் தமது ஆயுதங்களையும் இராணுவ சாதனங்களையும் இழக்க இழக்க புதிது புதிதாக அவற்றை அனுப்பி வைக்கிறது ரஷ்ய இராணுவம். உக்ரைன் இராணுவ உளவுத்துறை வெளியிட்ட தகவலின்படி லுகான்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்ற ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் 10 கால அவகாசம் ரஷ்ய இராணுவத்திற்கு கொடுத்திருந்தார். கடந்த 16 அந்த காலக்கெடு கொடுக்கப்பட்டது. இன்னமும் 3 இம்மாதம் 26 அந்த காலக்கெடு முடிவடைகிறது. அந்த காலக்கெடுவுக்குள் லுகான்ஸ் பிராந்தியத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்குடனேயே ரஷ்ய இராணுவம் தமது இழப்புகளை பார்க்காமல் செவரோடோனெட்ஸ் மற்றும் லிசிசான்ஸ் ஆகிய நகரங்களை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறது.
இதனால் அடுத்த 3 தினங்களில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல் மிக மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.